டு முருகன் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். தக்காளி கடையலும் வாழைப்பூ பொரியலும் தான் பார்க்க போறோம். தக்காளி கடையலுக்கு தேவையான பொருள் வந்து வேக வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம் தட்டி வச்சது, குழம்பு மிளகாய்த்தூள், வாழைப்பூவுக்கு தேவையானது வாழைப்பூ, வெங்காயம், இதில் வந்து நாலு பூண்டு, தேங்காய், சீரகம் வச்சு மிக்சியில் துருவனாப்பில் அரைச்சி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இப்போ தக்காளி கடையலுக்கு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, சீரகம் தட்டி வச்சது, வெங்காயம் சேர்த்துக்கோ. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. வேக வச்ச தக்காளியை தோல் உரிச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு மொத்தம் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன், கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக விடுவோம். தேங்காய், சீரகம், பூண்டு மிக்சியில் அடித்ததை போட்டுக்கலாம். வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல் ரொம்ப ஈஸி. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.